அப்போல்லாம் என்ன பண்ணோம் கொஞ்சம் நல்ல இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க நாலாவதுல ஏழு மாதம் படித்த உடனே உடனே அஞ்சாவது மாற்றுவாங்க அந்த மாதிரி நான் டபுள் ப்ரமோஷன் நாலாவதுலேயே ஆனோம் அப்பயே நீங்கள் ஒரு பயங்கர படிப்பாளையாக தகவல் இருக்கிறீங்க ரயில்வே வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா ஆமாம் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி இது இருக்கும்போது அதை படுத்துக்கிட்டே அந்த டேங்க் மேலே படுத்துக்கிட்டு சட்டையாவு அழைச்சேன் அப்போ அந்த அதெல்லாம் ஒரு அந்த இளமையில் துடிப்பு அதெல்லாம் அறுபத்தி அவள் மீது இருந்தால் அந்த அப்போ நீங்க வந்து ப படித்துக் கொண்டிருக்கீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து அரசியல் மீதும் திராவிட கட்சி மீதும் ஆர்வம் வந்திருக்குன்னா அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் மொழி உணர்வு மொழி பெற்று அப்பா இந்த போராட்ட குணம் ஆர்ப்பாட்ட குணம் எல்லா மாணவர்களும் அப்படிதான் இருப்பான் அவர்களோட ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தலைவர் கலைஞர் கொண்ட அந்த திட்டம்தான் இந்த இளைஞரணி திட்டம் கலைஞர் உள்ளத்திலே உதித்த அந்த திட்டத்தின் திட்டத்தினடியில் அதுவும் நான் பயதையும் பயன்படுத்தி இருக்கிறேன் விழுப்புரம் காலேஜில் இருக்கும்போதே கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் டிசிடி என்னுடைய மெம்பராக இருந்து அதில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் கலந்துங்கன்னு விழுப்புரம் காலேஜில் இருக்கும்போதே பதினேழு நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன் கடலூரில் காலேஜ் இருக்கும்போதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போதே ஜெயிலில் இருந்தேன் அரசுட ஆக்கு அரசுடைமை ஆக்கு அண்ணா அவனை பிள்ளைகளை அரசுடைமை ஆக்கின எல்லா வஜரையும் ஆச்சுன்னா பிஎஸ்டி பண்ணிட்டுருக்கீங்க ஒரு அச்சமே இல்லையா போயிட்டு அப்படியே அதுவும் கவர்மெண்ட் சொல்லுவேன்

என்ன கூப்பிடுவாங்க கூப்பிடுவோம்னு பார்க்குறோம் கூப்பிடல எங்கள் வீட்டில் முதல் நாள் என்ன பண்ணாங்கன்னா ஐயோ நமக்கு இதுவே பெரிய விஷயம்ண்ணா வணக்கம்ண்ணதே போதும் நன்றிண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே நைட்டே கிளம்பி மரண போய் ஊரில் என் தொகுதியில் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் வேலூரில் பராசக்தி படம் வந்தது அந்த பராசக்தி படத்தை வேலூரில் பார்த்தேன் கா 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 உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை அப்படின்னு சொல்ல வரும் ஃபேன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழினுடைய தலைவர்களுடன் ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக திகழ்ந்தவர் மரியாதையக்குரிய பேராசிரியர் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருந்து வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் திகழக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு பொன்முடி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முதல்ல ஆதன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தலைவர்களுடன் ஆதன் தமிழ் அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய முதல் சிறப்பு விருந்தினராக ஒரு முக்கியமான ஒரு கூட நான் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய தருணமாக எனக்கும் இருக்கிறது ஆதன் தமிழுக்கும் இருக்கிறது அதுக்கு ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல் கேள்வியை அப்படிங்கிற எதை கேட்க விரும்புகிறேன்னா ஒரு சின்ன ஒரு இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு பேராசிரியராக நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த பயணம் ஒரு எப்படிப்பட்ட பயணமாக இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இருக்குது இன்னைக்கு என்ன பொறுத்தவரையில் நான் பிறந்தது படித்தது எல்லாமே கண்டாச்சிபுரம் ஆனால் என் சொந்த ஊர் டீ இடையார் அப்படிங்கிற கிராமம் இங்கே தான் எங்கள் அப்பா அம்மா ஆசிரியராக இருந்தார்கள் அவங்க ஆசிரியலாக இருக்கும்போது அங்கே அஞ்சாமப்பூரில் கூட இல்லை இங்கே கண்டாச்சிபுரத்தில் தான் ஆறாவதுலேருந்து எங்கள் அம்மா அப்பாவும் கண்டாச்சிபுரத்தில் தான் ஆரம்பத்தில் ஆசிரியர்களாக இருந்தார்கள் எங்கள் தாத்தா ஆசிரியர் எங்கள் அம்மாவுக்கு அப்பா தாத்தாவும் அதே கண்டாச்சிபுரத்தில் தான் ஆசிரியர் அழகாக எல்லாம் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் எட்டாவது ஊரில் படிச்சுட்டு அப்போல்லாம் இஎஸ்எல்சியாக வாத்தியார் ஆமாம் ஆமாம் அப்போல்லாம் எட்டாவது ஊரில் படித்தாவே வாத்தியாரில்லாம் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் பிறந்த நான் டீரடியார் கிராமத்துலேயே இது கண்டாச்சிபுரம் கிராமத்துலேயே படித்தேன் நான் அதுவும் குறிப்பாக அங்கே நான் அஞ்சாவது ஊரில் எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கேயே இருந்தாங்க அஞ்சாவதுக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போகணும் ஏன்னா எங்கள் லேண்டு வீடு எல்லாம் இருக்கிறது வந்து இடையார் எங்கள் அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய சொத்தெல்லாம் இருக்கிறது இடையார் அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க என் கண்டாச்சிபுரத்தில் இருந்து அப்போ வந்து வரல வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல்ஸ்ன்னு இருந்தது மாற்றிக்கொள்ள முடியாது அது வரல அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க பழையபடி இங்கே கண்டாட்சிபுரத்தில் இருந்து இடையாருக்கு மா மாறுதல் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் அங்கே அங்கே அஞ்சாவது ஊரில் தான் இருந்ததுனால இங்கேயே ஹைஸ்கூலுங்க அங்கே அப்பயும் ஹைஸ்கூல் கிடையாது எட்டாவது அது வந்தது அப்புறம் தான் ஹை ஸ்கூல் ஆமாம் ஆமாம் அந்த எட்டாவது ஒரில் இருக்கும்போது இஎஸ்எல்சின்னு பேர் அப்போ எட்டாவதுக்குலாம் ஓகே எஸ்எல்எல்சிக்கு முன்னாடி முன்னாடி இஎஸ்எல்சி எய்த் ஸ்டாண்டர்ட் இப்போலாம் எயித் ஸ்டாண்டர்ட்லாம் அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது சிக்ஸ்த் வாம் செவன்த் வாம் எயித்து எயித்துக்கு தான் இஎஸ்எல்சின்னு பேர் சொல்லுவாங்க அப்புறம் வந்து படிக்கும்போது அங்கேயே கண்டாச்சி கொடுத்தலே எங்கள் தாத்தா வீட்டிலே தங்கி அவங்க கூடயே படித்தேன் எங்கள் தாத்தா ஆசிரியராக இருந்தார் அவர் கூடயே படித்தேன் அவர்கிட்ட தான் அஞ்சாம் வகுப்பு அவர் தான் எனக்கு வாத்தியார் தாத்தாவே உங்களுக்கு தாத்தாவே வாத்தியார் எப்படி அப்பயும் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை பேரப்பிள்ளைன்னு சொல்லி செல்லமாக இருப்பார் இல்லை அதெல்லாம் வாத்தியார் தான் வாத்தியார் தான் அதில் எனக்கு அப்போ என்னன்னா டபுள் ப்ரொமோஷன் அப்போ டபுள் ப்ரொமோஷன் ஒன்று உண்டு அப்போலாம் இப்போ இப்போனா அஞ்சாவது படித்து முடிச்சுட்டு ஆறாவது போனால் தான் அப்போலாம் என்ன பண்ணோம் கொஞ்சம் நல்ல இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க நாலாவதுல ஏழு மாதம் படித்த உடனே உடனே அஞ்சாவதுக்கு மாற்றுவாங்க அஞ்சாம் கிளாஸ் போயிடலாம் அந்த மாதிரி நான் டபுள் ப்ரொமோஷன் நாலாவதுலேயே ஆடணும் அப்போயே நீங்கள் ஒரு பயங்கர படிப்பாளையாக இருக்கிறீங்க நாலாவது படிக்கும்போதே ஏழாவது நான் அங்கேருந்து ஏழு மாதத்தில் ஏழு ஏழு மாதம் நாலாவது படிச்சுட்டு மீதி அஞ்சு மாதம் அஞ்சாவது படிச்சுட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போனேன் சிக்ஸ்த்து போய் அந்த ஸ்கூலில் சேரும்போது என்ன பண்ணாங்க அப்போல்லாம் சிக்ஸ்த்து சேரணும்னா டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடணும் எப்போயுமே இப்போ கூட டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடணும் அப்போ எனக்கு ஆறாவது சேரும்போது எட்டு வயது தான் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு பத்து வயசாக பத்து வயசு ஆகும் அப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்க எட்டாவது சேர்க்க மாட்டேன் அப்போலாம் என்ட்ரன்ஸ் உண்டு ஆறாவதுக்கே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகே அப்போ நான் எழுதும் போதெல்லாம் ஆறாவதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க இவர் வயசு இல்லாதனால சேர்த்துக்க முடியாதுனாங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் டிஓகிட்ட போய் டிஓட்ட போய் இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வந்து என்ன எட்டு வயசில் ஆறாவது சேர்த்தாங்க ஆறாவதுலேருந்து அப்படியே அங்கேயே ஹைஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் இஎஸ்எல்சி நான் அந்த முதல் வர தான் இஎஸ்எல்சி எடுத்துட்டாங்க இஎஸ்எல்சி எடுத்து தான் நைன்த்து டென்த்து லெவன்த்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்னு வந்தது அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது நான் ரெண்டாவது ஸ்டென்ட்டு கண்டாச்சி படத்தில் எங்கள் ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஸ்கூலில் செகண்ட் வந்தேன் நான் டோட்டல் மார்க்ஸில் அப்போல்லாம் மார்க்குங்கிறதுலாம் இப்போ மாதிரி அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அறுநூறுக்கு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஃபிஃப்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் வாங்கினாலே பெரிய விஷயம் அந்த மாதிரி டைம் அது அதில் நான் வந்து த்ரீ ஃபிஃப்டி நைன் வாங்கினேன் அறுநூறுக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு அதில் வந்து எனக்கு உடனே காலேஜில் போய் சேரணும்னா அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்போ ஒரு பிரேக் ஆகிப்போச்சு ஏன்னா காலேஜில் பியூசி சேரணும்னா ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நான் எஸ்எல்சி முடியுமோ ஏன்னா தான் சொன்னேன் உங்களுக்கு எட்டாவதுலேயே வாங்கிட்டீங்க எட்டாவதுலேயே சேர்ந்துட்டேன்னு எட்டில் சேர்ந்த உடனே பதிமூன்றரை வயசில் எஸ்எல்சி முடிச்சிட்டேன் எஸ்எல்சி முடிச்சு பதிமூன்றரை வயசில் நாங்கள் பியூசி கடலூர் காலேஜ் அப்போ அது அட்மிஷன் உடனே ஏஜ் கம்மி பதினாலரை தான் சேரவுன்னு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன் இடையாரில் போயிருந்தேன் அப்போ தான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன் நான் இதுவரைலாம் எங்கள் தாத்தா கூட இருந்தமா அந்த பொருள்கூட போய்ருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கூட ஒரு வருஷம் இடையாரில் இருந்துட்டு ஒரு வருஷம் வீட்டிலே இருந்துட்டு அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கடலூரில் பியூசி சேர்ந்தேன் பியூசி சேர்ந்தபோது அதில் பியுசி பி குரூப் சேர்ந்தேன் எல்லா எல்லாருக்குமே ஆசை அப்பா அந்த காலத்துலேருந்தே ஆசை எம்பிபிஎஸ் படிக்கிறோன்னு தான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் தானே அதுவும் எங்கள் தாத்தா டேய் நல்லா படிப்போ கூடாதரா தா படுறா படுறான்னாரு அப்போல்லாம் எப்படி தெரியுங்களா எஸ்எஸ்எல்சி வரல தமிழ் மீடியம் தான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது எஸ்எல்சி ஹை இங்கிலீஷ் மீடியமே கிடையாது எஸ்எல்சி வரல தமிழ் மீடியம் படிச்சுட்டு பியூசி போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்தேன் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்தானே இங்கிலீஷ் மீடியம் தான் காலேஜில் அப்போ காலேஜில் தமிழ் மீடியம் கிடையாது ஓ நான் தமிழில் தானே படிச்சு போனேன் ஆமாம் என்ன போய் காலேஜில் தமிழில் சேர்த்தா நல்லா படிச்சிருப்பேன்ல நான் ஸ்கூல் செகண்ட் வரேன் அந்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்க டாப்பர் நீங்கள் காப்பர் அப்படி இருந்தும் கூட நான் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாங்க இங்கிலீஷில் படிக்கிறதுக்கே ஒரு வருஷம் போடுது ஒரு வருஷம்தான் நான் இப்போ பிவிசிட்லாம் இங்கிலீஷில் வேறு பாடம் பண்ணுறது பண்ணுறது இதுவே சரியாக போச்சு தமிழ் மீடியமாக இருந்தால் இன்னும் நல்ல மார்க் வாங்கி நிறைய கிளாஸ் வாங்கியிருப்பேன் இதில் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயமே போச்சு என் கூட படித்த ரூம்மெட்டில் நாலு பேரில் மூணு பேர் போய் நான் ஒருத்தன் தான் அதில் பாஸ் பண்ணேன் அதுவும் தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அப்பயும் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் தாத்தா சொல்கிறார் போடுறா கிடைக்கும் அவனுங்க இது இது சின்ன பையன் கிடைக்கின்றான்றாரு அப்போல்லாம் சயனில் இருந்தால் தான் எம்பிபிஎஸ் அது கூட எங்கள் தாத்தாவால் அன்றைக்கி புரிஞ்சிக்க முடியாமல் எப்படியா பிள்ளை பேர பேரப்பிள்ளையை படிக்க வைக்கணும்னு அதெல்லாம் பண்ணார் அப்புறம் அது கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பிஎஸ்சி முடிச்சுட்டு அண்ணாமல் யூனிவர்சிட்டியில் போய் பிஏ பிஎஸ்சி கேட்டேன் அது கூட கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க அப்போ பிஏ சேர்ந்தேன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதில் தான் சேர்ந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஒரு சிக்ஸ்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எஸ்எல்சி முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன் அப்புறம் ஒரு வருஷம் வீட்டில் இருந்துட்டு போய் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸில் பிஇசி முடித்தேன் சிக்ஸ்டி சிக்ஸு டூ சிக்ஸ்டி நைன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதான் படித்தேன் நான் அப்போ பாலிடிக்ஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் பிஏவில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்போல்லாம் தமிழ் மீடியமே கிடையாது காலேஜில் காலேஜில் கலைஞர் வந்த பிறகு தான் தமிழ் மீடியம் வருவாங்க வருது அது வரல தமிழ் மீடியமே காலேஜில் கிடையாது இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து அப்போ அதிலேயே டாப்பர் ஆகிட்டிங்க அதில் டாப்பர் ஆகி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் நான் அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் அதெல்லாம் உண்டு கா ஹை ஸ்கூல்ஸ்லேயே உண்டு இலக்கிய மன்றம்னு வச்சுருப்பாங்க வாரம் வாரம் மீட்டிங் நடக்கும் ஆமாம் மாதம் மாதம் மீட்டிங் நடக்கும் இப்போ அந்த இலக்கிய மன்றமும் கிடையாது ஸ்கூலில் இட்டும் போய் யாரையும் பெரிய பேச்சாளர்களை பேச வைக்கிறதும் கிடையாது மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கிறதும் கிடையாது நான் கண்டாச்சிபுரம் ஹைஸ்கூலில் படித்தேன்னா பாருங்க அப்போயே இந்த இலக்கிய பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கினவன் நான் அப்பயே அந்த ஹைஸ்கூலில் படிக்கும்போது அந்த அடிப்படையில் காலேஜ்லேயும் அப்போல்லாம் வந்து அசோசியேஷன் இருந்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன் பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு அசோசியேஷன் இருந்தது அதனுடைய செக்ரட்டரியாக நான் இருந்தேன் அப்போல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை எல்லாம் பொலிட்டிக்கலாக தான் இருக்கும் டிஎம்கே காங்கிரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் நான் டிஎம்கே சார்பா நின்று ஜெய் ஜெயிச்சு பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள் செக்ரெட்டரியானேன் அப்போ அந்த நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் நான் அந்த பொலிட்டிகல் ஸ்டடி சர்க்கிள் செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் அந்த யூனிவர்சிட்டினு திமுக செயலாளர்னு ஒன்று உண்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் படிக்கிற யூனிவர்சிட்டி அதில் மூவாயிரம் பேர் திமுக தான் இருப்பான் அந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் கிராமப்புறத்துலேருந்து வரவங்க அவங்களுக்குன்னு ஒரு செக்ரட்டரி உண்டு எல்லா கட்சிக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் அதில் திமுகன்னு பேர் அப்போல்லாம் இப்போ வந்து மாணவர் அணின்னு வச்சிருக்கா திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவர் அணின்னு அப்போ தீ மாணவர் அணின்னு இப்போ வந்து திராவிட மாணவர் முன்னேற்றக் கழகம் ஓகே அதுதான் எல் இருந்தது அதில் தான் எஸ்டி சுவாமி சுந்தரம் இருந்தது எஸ்டி சுவாமி சுந்தரம் தான் அதுக்கு மாநில தலைவராக இருந்தார் திமுகவுக்கு அப்புறம் எல் கணேசன் வந்தார் அப்புறம் துரமுருகம் வந்தார் இவங்களாம் வந்து அந்த திமுகவில் இருந்தவங்க நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள் சேரட்டியாக இருக்கும்போது அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது நந்தா மூலே சொன்ன நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஆமாம் அதுவே ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் திமுக செயலாளர் ஒரு மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஈக்குவலாக இருக்க அது ஏன்னா அது இதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இட்டும் போகிறது வரது எல்லாம் நடக்கும் அப்போ யார் இருந்தாருன்னா சசிகலா நடந்ததுன்னா அப்போ திமுக செயலாளர் ஓ நான் பொலிட்டிக்கல் ஸ்டடிஸ் செயகட்டரியாக போது ஒரு திமுக செயலாளர் அப்போ தான் கலைஞர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்தார் கலைஞர் வந்தபோது அவர் கூட நான் அந்த செக்ரட்டரியாக இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு இனாகுல் ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அப்போ தான் பார்க்குறீங்களா கலைஞர் அவர்களை ஆமாம் நேரில் அப்போ தான் தான் அண்ணாமூனிஸ்ட்டு சார் நேரில் என்ன பார்க்குறது கூட இது கும்பலோட கும்பலாக பார்க்குறது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் அப்போ அறுபத்தி ஒம்பதில் அப்போ தான் அறுபத்தி ஒம்பதில் தான் ராஜேந்திரன் சிலை ஓகே மாணவர் இது ராஜேந்திரன் சிலையை அப்போ தான் கலைஞர் திறந்து வச்சார் அப்போ எனக்கு அவர் கூட இருந்து அது ஒரு நாற்பது பேர் அந்த அண்ணா அண்ணாமியூனிஸ்டில் மொத்தம் நாற்பது அசோசியேஷன் இன்ஜினியரிங் அசோசியேஷன் டங்கிரி அசோசேஷன் பொலிட்டிக்கல் அசோஷன் ஹிஸ்ட்ரி அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு நாற்பது அசோசியேஷனில் நான் ஒரு அசோசேஷன் சேர்த்துங்கிற முறையில் அந்த ஃபோட்டோவில் குரூப் ஃபோட்டோவில் ஓகே நான் இருந்தேன் நான் அதுதான் நான் தலைவர் கூட பழகினேன் மொதல் பழ பழக்கணும் எனக்கு தலைவரும் மதியம் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சி தான் இருந்தது அப்போ தான் அந்த நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு தான் ராஜேந்திரன் சிலையை திறந்து வச்சார் தலைவர் தலைவர் கலைஞர் அது 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 நமக்கு அதுலேருந்து அது அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் இயர்லருந்தே இந்திய திரு போராட்டம் நடக்கும்போது ஃபஸ்ட் இயரில் நான் அந்த ரயில்வே இது இருக்கும் அது மேலே ஏறி யாருமே அழைக்க மாட்டாங்க அதையே அலைச்சம் ஏறிக்கு படுத்துக்குன்னு அழைச்சோன்னு அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு வாட்டர் டேங்க்ல ஆமா அந்த அந்த ரயில்வே வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி க இது இருக்கும்போது அதை படுத்துக்கிட்டே அந்த டேங்க் மேலே படுத்துக்கின்னு என் சட்டையாவது அழைச்சேன் அப்போ அந்த அதெல்லாம் ஒரு அந்த இளமையில் துடிப்பு துடிப்பு அதெல்லாம் அறுபத்தி ஏழு தமிழ் மீது இருந்த அந்த அறுபத்தி ஏழில் இருந்த அதெல்லாம் அதுலேருந்து அப்படியே அதை தொடர்ந்து அந்த உணர்வுகளோடு தான் கழகத்தில் இன்றைக்கும் நான் செயல்பட்டுருக்கிறேன் அறுபத்தி ஒம்பது முடிஞ்சது அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுங்களில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்போல்லாம் எம்ஏ பாலிடிக்ஸ் கிடையாது அனாமனிஸ்டில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடையாது பாலிடிக்ஸ் படிச்சுட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி தான் போய் சேருவாங்க ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பேர் அண்ணாமலையில் அந்த மாதிரி அது முடித்த உடனே அப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி போய் சேர்ந்தேன் எம்ஏ ஹிஸ்ட்ரி அனாமனிஸ்ட்லேயே சேர்ந்தேன் எம்ஏ ஹிஸ்ட்ரியில் நான் சேர்ந்து அங்கேயே படித்து அங்கேயே அதில் ஹிஸ்ட்ரி படிக்கும் படிக்கும்போதும் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சேக்ரட்டரியாக இருந்தேன் நான் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ செவன்ட்டி செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டியில் ஹிஸ்ட்ரி சேக்ரட்டரியாக இருந்தேன் செவன்ட்டி செவன்ட்டி ஒனில் அதுதான் ஃபைனல் எம்ஏ படிக்கும்போது அந்த வருஷம்தான் திமுக செயலாளராக நான் அண்ணாமலி வருஷத்தில் திமுக செயலாளராகிறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி அங்கே வந்து அப்போ எல்லோரும் இது பண்ணி என்ன யுனானி மிஸ்ஸாவே என்னை தேர்ந்தெடுத்து அந்த திராவிட மாணவர் முன்னேற்ற கழக செயலாளர் மாணம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் தான் எலெக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் கட்சி எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷனுக்கெலாம் நாங்கள் அண்ணாமலை இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் திட்டம் போய் என் தொகுதி அப்போ திருக்கோயிலூரில் குமாரசாமின்னு நின்னார் அவருக்காக ஒர்க் பண்ணோம் இங்கே கலைஞர் சைதாபேட்டில் நின்னார்ல அந்த தொகுதிக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் அப்போ இருந்தே இந்த ஸ்டூடெண்ட்ஸுனுடைய கன்றி நியூட்டி அப்படியே உண்டு இல்லை அதுவும் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ப படித்து கொண்டிருக்கீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து அரசியல் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் ஆர்வம் வந்திருக்குன்னா அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அது மீது ஒரு பற்று ஒரு ஆர்வம் வந்துச்சு அதுதான் சொல்கிறேன் அதுதான் அந்த மொழி உணர்வு மொழி மொழிப்பற்று அந்த போராட்ட குணம் ஆர்ப்பாட்ட குணம் எல்லா மாணவர்களும் அப்படி தான் இருப்பான் அது பெரிய உணர்வுனதை விட எல்லா மாணவர்களுக்குமே அந்த மொழி உணர்வு இன உணர்வு இந்த இந்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது பாருங்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அந்த உணர்வு வந்துருது எல்லாருக்கும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்த உணர்வு தான் எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது நான் அறுபத்தி ஒம்பது எழுபது எழுபத்தி ஒன்று நான் சொல்லும்போது எழுபத்தி ஒன்றில் தான் தலைவர் கலைஞரை வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் அறையில் முதன் முதலாக நீ கேட்டிங்களேன் தனியாக பார்த்தீங்க தனியாக பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எங்கள் மாணவர்கள் நாலு பேரோட சேர்ந்து பார்க்குற வாய்ப்பு தான் கிடைச்சிது எழுபத்தி ஒன்று கிடைக்கும் எழுபத்தி ஒன்றில் ஏன் எழுபத்தி ஒன்றில் கிடச்சேன்னா எழுபத்தொன்னில் அனுமனிச்சிட்டு மூடிட்டாங்க அதை திறக்கணும்னு நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட போய் வேண்டுகோள் வச்சு அதை எழுபத்தி ஒன்றில் திறந்து வச்சார் அதுதான் நடைமுறை எழுபத்தி ஒன்றில் தான் மொதல் முதல் தலைவர் கலைஞரை நேரில் பார்த்து அவர் அவர் சீஃப் மினிஸ்டரிலேயே பார்த்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வளர்ந்தோம் நாங்கள் நிச்சயமாக இப்போது நீங்கள் வந்து ஒரு பேராசிரியராக இருந்தவருங்கய்யா ஸோ பேராசிரியர் பணி அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதாரணமான விஷயம் கிடையாது நான் வந்து ரொம்பவே நம்ம நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தர் பேராசிரியராக வந்து இப்படிப்பட்ட மாணவன் உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னா இதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க பல பேர் ஸோ அவர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க அப்படியாக உங்களுக்கு தோன்றிய விஷயங்கள் என்னென்ன இதெல்லாம் இல்லாமல் இருக்குது இதை நாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் பொதுவாக அதுதான் நான் சொன்னேன் இந்த எழுபத்தி ஒன்றில் முடிச்சுட்டு அப்போ வந்து இளைஞரணின்னு இப்போ இந்த கட்சியில் இருக்க இளைஞர் அணி கிடையாது அப்போது ஒரு கலைஞர் ஒன்று யூத் கோர்னு ஒன்று கொண்டாந்தார் யூத் கோர்னால் இளைஞர் அணின்னு சொன்னோம்னா அது பேர் தமிழில் இளைஞரணி யூத் கோர் அதாவது டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டுக்கோட்டை வைப்பாங்க பட்டுக்கோட்டையில் ஒரு மாதம் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு கிராமத்தில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்க கிராமத்தில் அப்பாயின்மெண்ட் அந்த கிராமத்தில் போய் அவங்க இருக்கணும் அந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிராம மக்களுக்கு சொல்ல சொல்லணும் இதெல்லாம் வந்து இப்போ என்ன இளைஞர்களுக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு அன்றைக்கி படித்ததுனால நான் அது அந்த இளைஞர் அணியில் சேர்ந்தேன் எழுபத்தி ஒன்று எம்ஏ முடித்த உடனே நேராக நான் போய் சேர்ந்தது வேலை மாணவன் அணி முடிச்சா இளைஞர் அணிக்கு போயிட்டீங்க இளைஞர் அணி முடிச்சுட்டு அதில் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மாத சம்பளம் எங்கள் கும்பகோணம் பக்கத்தில் அரித்வாரமங்கலம் இருக்கு பாருங்கள் ஆமாம் அந்த ஒன்றியத்தில் இருந்தேன் அந்த ஒன்றியத்தில் போய் சேர்ந்து அங்கே கொஞ்சம் நாள் இருக்கும்போது ஒரு நாலஞ்சு மாதத்தில் உடனே இன்டர்வியூ நடந்தது சர்வீஸ் கமிஷன் இன்டர்வியூ நடந்தது சர்வீஸ் கமிஷன் இன்ட்ரிவியூ நடந்தது இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி நான் எழுபத்தி ரெண்டு ஜனவரியிலையே கல் ஒரு நாலு மாதம் தான் இந்த இளைஞரணியில் இருந்தேன் உடனே எழுபத்தி ரெண்டில் இந்த வேலை கிடைக்கிறவரில் இந்த படித்த பட்டதாரிகளுக்கு அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தலைவர் கலைஞர் கொண்டாந்த திட்டம் தான் இந்த இளைஞரணி திட்டம் இப்போல்லாம் எவ்வளோ பேர் பட்டதம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி அந்த காலத்திலையும் இருந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் உள்ளத்திலே உதித்த அந்த திட்டத்தின் அடியில் அதுவும் நான் பயன்படுத்திருக்கிறீங்க அதுலேயும் பயன்படுத்தவன் நான் அது முடிஞ்சு ஜனவரி இதில் கும்பகோணங்காலேஜ் அரிதார மங்கலத்தில் இருந்தால அதனால என்ன உடனே கும்பகோணங்கள் கல்லூரிலே போட்டாங்க கும்பகோணம் காலையில் தான் முத மொதல் நான் ஹரிஷன் பிரபு லெக்சரர் அப்போல்லாம் ஹரிஷன் பிரபு சொன்ன கூட கிடையாது லெக்சரராக எழு எழுபத்தி ஒன்றில் நாங்கள் சேர்ந்தேன் எழுபத்தி ரெண்டு ஜனவரியில் நாங்கள் சேர்ந்து அதில் இருந்து அங்கே தொடர்ந்து பணியாற்றின ஒரு வருஷம் இருந்தேன் நான் என்னுடைய ஆசிரியர் பணியில் பெரும்பாலும் கல்லூரி பேராசிரியர் இருந்து எல்லா இடத்துக்கும் போகிறோன்னா மாணவர்கள் பூரா நான் எங்கேருந்து என் பேக்ரவுண்டு பூரா அவன் பையன் எப்படின்னாலும் தெரிஞ்சுக்குவான்ல கண்டிப்பாக இவர் எங்கேருந்து வந்தவர் இவர் எந்த கட்சிக்காரர் என்ன அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போலாம் ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை அப்போ வரும்போதே அந்த மாதிரி கும்பகோணத்தில் திமுகன்னு இருக்கும் அங்கே அங்கேயும் அப்பயும் திமுகலாம் ஒன்றில்லை அவன் பூரா என் கிட்ட தான் ரொம்ப பழகம் உட்காந்தானே அழகர்னு ஒருத்தான் அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட தான் வந்து ரொம்ப பழகுவாங்க ஏன்னா திமுகவை தேர்றான் நம்ம பழகுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இன்னும் இந்த மாணவர்கள் உங்க கூட டச்சில் இருக்கிறாங்களா இன்னும் பேசுறாங்களா ஐயா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேக்கிறாங்களா மாணவர்கள் போய் ரொம்ப ரொம்ப நாளாக போயிடுச்சு அதனால அவ்வளோவா அந்த கும்பகோணம் விழுப்புரத்தில் இருக்க மாணவர்கள் பூரா என்கிட்ட இன்னும் ஃபுல்லா இருக்கிறாங்க இப்போ நீங்க போனீங்கன்னா ஐயா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூட கூட ஆனால் கட்சிருக்கா இல்லாமல் கண்டிப்பா மாணவர்களா வந்திருப்பாங்கல்ல இப்போ யார் இப்போ ராமலிங்கம் இருக்காரு அவரே நான் கும்பங்காலங்காலில் பேராசிரியர் இருக்கும்போது தான் படிச்சிருந்தாரு நின்றார் அவர் மாணவராவா எனக்கு வந்து எனக்கு எனக்கு டைரக்ட் மாணவர் கிடையாது நான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர் எக்கனாமிக்ஸ் ஒன்றுமா படித்தார் ராமலிங்கம் அப்போயே அவர் வந்து எப்படி நல்லா இருக்கீங்களா சார் இப்போ பார்த்தா கூட நல்லா இருக்கீங்களா கேட்பார் அந்த மாதிரி இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த உணர்வுகளோடு இருந்தவர்கள் தான் பல பேர் இன்னைக்கு வந்திருக்கோம் நான் வந்து கும்பகோணம் காலேஜில் ஒரு வருஷம் இருந்தேன் இந்த ஒரு வருஷம் இருக்கும்போது கும்பகோணம் காலேஜில் இருக்கும்போது தான் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க உடனே இங்கே திருமணமாச்சு அப்போ தான் எழுபத்தி ஒன்று திருமணம் எழுபத்தி மூன்று திருக்கோயிலூரில் ஓகே திருக்கோயிலூரில் அப்போ அமைச்சராக இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருந்தவர் ஒரு பண்டூட் அவர் எங்கள் மாவட்டம் இல்லையா அப்போ ஒரே மாவட்டம் கடலூர் விழுப்புரம் எல்லாம் தென்னார்காடு மாவட்டம் தானே தென்னார்காடு மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் பண்டோட் ராமச்சந்திரன் அவர் தலைமையில் தான் செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார் அவர் கூட்டம் இருந்தால் அவர் தலைமையில் திருக்கோயிலூரில் அப்போயே சீர்திருத்த திருமணம் நடந்தது காதல் திருமணமாக இல்லை என்ன திருமணங்க எங்கள் மாமா பொண்ணுங்க நான் கட்டிங்கிறது சீர்திருத்த திருமணம் அப்போயே நடந்தது அதுவும் எங்கள் மாமா பொண்ணுன்னா அவங்க வந்து ஆந்திராவில் இருக்காங்க அவங்க எங்கள் மாமா அப்பயே ஆந்திராவில் போய் ரயில்வேயில் செட்டில் ஆகிட்டார் அவருடைய பொண்ணு அந்த அதை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எழுபத்தி மூணில் கல்யாணம் ஆன உடனே அதே மாதிரி கும்பகோணத்தில் அப்போ கல் மேரேஜ் ஆன உடனே அடுத்து எனக்கு இருந்து விழுப்புரம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது விழுப்புரம் காலேஜில் இருந்தேன் அங்கே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தேன் அங்கே இருந்த உடனே அங்கே ஒரு பிராமின் புரோ பிரின்ஸிபால் ஒன்றும் அவர்தான் அவங்க என்ன பண்ணால் நான் அட்மிஷன் கமிட்டியில் இருந்தேன் ஓசி தெரியும் உங்களுக்கு எம்இ பிசி எம்பிசி இந்த மாதிரி போகிற மாதிரி ஓசி ஓசின்னா ஓப்பன் காம்படிஷன் ஆமாம் எல்லா ஜாதியில் இருக்கணும் அந்த ஓப்பன் காம்படிஷன் ஆமாம் அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் ஆரமிச்சு நான் அட்மிஷன் கமிட்டியில் இருக்கேன் ஓப்பன் காம்படிஷன் ஓபன் காம்படிஷனில் இந்த மார்க் லிஸ்ட் படி ஓப்பன் காம்படிஷன் போடுறோம் அதுக்கு அடுத்து தான் பிசி அதுக்கடுத்து அப்போல்லாம் எம்பிசி கிடையாது ஆமாம் பிசி அதுக்கப்புறம் எஸ்சி இந்த மாதிரி தான் வரும் என்ன பண்ணா இருந்தாலும் ஹையர் காஸ்ட் இந்த யூனூலுக்குலாம் இது கொடுக்குறோன்னு ஓசிங்கிறத ஓப்பன் காம்படிஷனுங்கிறத என்ன இன்டர்பிரட் பண்ணான்னா அதர் கம்யூனிட்டிஸ்னு அப்பே இம்ப் இன்டர்பிரட் பண்ணு அதர் கம்யூனிட்டிஸ் அதர் கம்யூனிட்டிஸ் அதர் கம்யூனிட்டிஸ்ன்னு என்னாச்சு எம்பிசிலாம் அதில் வர முடியாதுலாம் வர முடியாதுல்ல பிசிஎஸ்சிலாம் அதில் வர முடியாது அதாவது பிசிஎஸ்சி தவிர அதிகம் அவனுங்களுக்கு எவ்வளோ பெர்சன்ட் ஐம்பத்தோரு பர்சன்ட் அவனுங்களுக்கு அப்போ அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து பண்ணார் நான் அது ஏற்று சண்டை போட்டு மேலே எழுதிவிட்டேன் நான் அதில் என்ன பண்ணிட்டான் என்ன பண்ண பண்ணாத வண்டியெல்லாம் பண்ணி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட்டார் அங்கேருந்து எனக்கு நேராக புதுக்கோட்டை கல் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது கும்பகோணத்துலேருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை காலேஜில் ஒரு ரெண்டு வருஷம் அங்கேயே இருந்தேன் நான் ரெண்டு மூணு வருஷம் அங்கே கொஞ்சம் அங்கேயும் எங்கே போனாலும் அதே தான் அதே செஞ்சுரான் சொன்னோத்தியமானவர் எல்லா மாணவர் இணைப்பாளர்களோடும் தமிழ் உணர்வு உள்ள மாணவர்களோடெல்லாம் எனக்கு எப்பயும் டச் இருக்காங்க அவங்க என்கிட்டையும் டச்சு வச்சுட்டு இருப்பாங்க நான் கல்லூரியில் இருக்க போது கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டுனா வாஜர் தான் அங்கே போய் அது இதெல்லாம் எதுவும் நடக்காது அந்த மாதிரி தான் நடத்தினுருந்தேன் அதனால் தான் என் மேலே ஒரு மரியாதையை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்போ அந்த புதுக்கோட்டையை முடிஞ்சு புதுக்கோட்டையிலேருந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன் புதுக்கோட்டையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட உடனே என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் திண்டிவனத்துக்கு போட்டாங்க இல்லை புதுக்கோட்டையிலேருந்து நேராக மறுபடியும் விழுப்புரம் வந்தாங்க விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்தில் அப்போல்லாம் எஃப்ஐபின்னு ஒன்று உண்டு ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகே அதாவது நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும்போதே நான் போய் பிஹெச்டி பண்ணலாம் நான் இப்போ எம்ஏ தான் பண்ணியிருக்கேன் இது பண்ணும்போதே தான் ப்ரைவேட்டாக என்ன பண்ணேன் வெங்கடேஸ்வரன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன் மூணு எம்ஏ அவங்க படித்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு போன உடனே அந்த மாதிரி ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யூஜிசிலருந்து ஓகே அந்த மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்னன்னாக்கா நான் காலேஜ் ப்ரொஃபஸர் நான் போய் வந்து ஒரு கா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்போலாம் பெரும்பாலும் பிஹெச்டிங்கிறது யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும் காலேஜில் ஆமாம் ஆமாம் யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி பண்ணலாம் அந்த மாதிரி பிஹெச்டி பண்ணணும்னு சொன்னால் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க யூஜிசி ஆல் இண்டியா லெவலில் செலெக்ஷன் நடக்குது அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா நான் போய் மூணு வருஷம் பிஹெச்டி பண்ணலாம் பண்ணிவிட்டு பண்ணும்போது எனக்கு முழு சம்பளமும் உண்டு இந்த நான் இங்கே வாங்குகிற சம்பளம் வாஜியர்வாளியில் நான் போய் பிஹெச்டி பண்ணும்போது படிக்கும்போது அதுக்காக உள்ள மூன்று ஆண்டு கால சம்பளமும் உண்டு அது இல்லாமல் அடிஷ்னலாக மாதம் ஐநூறுரூவா புத்தக செலவு அந்த பிஹெச்டி பண்ணுற செலவுகளாக ஆகுனால் ஐநூறுரூவா அதையும் கொடுப்பாங்க அதில் எனக்கு செலெக்ஷன் ஆச்சு அது காரணம் நான் சொன்ன மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேங்கிறதுனால என்னை கூப்பிட்டு எம்ஏ பிஹெச்டி பொலிட்டிக்கல் சயின்ஸில் பிஹெச்டி பண்ணுறதுக்காக இடம் கொடுத்தாங்க அனானமிகில் எனக்கு இடம் கிடைச்சிது அனானமிகில் போய் பிஹெச்டி சேன்ட்டேன் அங்கே தான் டாக்டர் பாஸ்கரன் சொல்லிட்டு எனக்கு கைடு அவர் தான் ஓகே பாஸ்கரன் இருந்தார் அவர்கிட்ட தான் நான் மூணு மூணு மூன்று மூணு அது வந்து ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க ஆறு மாதம் சின்னம் பண்ணாங்க மூன்றரை வருஷம் இருந்தேன் அங்கே இருக்கும்போது தான் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் இங்கே விழுப்புரம் காலேஜில் இருக்கும்போதே கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஜிசிடினுடைய மெம்பராக இருந்தால் அதில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் கலந்துங்கினேன் விழுப்புரம் காலேஜில் இருக்கும் போதே பதினேழு நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன் கடலூரில் காலேஜில் இருக்கும்போதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போதே ஜெயிலில் இருந்தேன் இந்த ஜிசிடியை போராட்டம் தெரியுங்களா இப்போ கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் ஆமாம் அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் அந்த எல்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டத்தில் பதினேழு நாள் பதினேழு பேர் நாங்கள் ஜெயிலில் இருந்தோம் பதினேழு நாள் அங்கே இருந்தோம் நாங்கள் அப்போ தான் நீ கல்யாணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திண்டிவனத்தில் நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்டாக இருப்பார் ஓகே அவர்லாம் அப்போ இருந்தாங்க அப்போல்லாம் நாங்கள்லாம் போய் கடலூர் காலேஜ் ஜெயிலே ப்ரொஃபஸராக இருக்கும்போதே பதினேழு நாள் அங்கே இருந்தேன் அங்கே இருந்துகிட்டு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த அரசு ஊழியர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால கலந்தான் ஜெயிலில் இருந்தேன் அந்த ஜெயிலில் இருந்ததுக்கு அப்புறம் தான் பிறகு வந்து மறுபடியும் விழுப்புரம் கல்லூரில் இருந்தேன் விழுப்புரம் கல்லூரில் பிஹெச்டி அங்கே போய் பண்ணியிருக்கும் அண்ணாமுனிஸ்டில் போய் இந்த புத்தி நமக்கு போக மாட்டாங்க இந்த போராட்ட குணம் நமக்கு ஆரம்பத்தில் இருந்தே அப்படி கல்லூரி காலத்துலேருந்தே வந்து நிலமலேயே இருந்துக்கிட்டு இருக்குது இருந்துச்சுங்கிறதுனால அங்கேயும் விடலை அங்கே என்ன பண்ணாங்க அங்கே அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஏயுடிஏன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க மூலயமா என்ன பண்ணாங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க அவங்க எல்லாம் பாவம் எல்லாம் வந்து பழக்கம் இல்லாதவங்க வழி பண்ணிணாங்க யூனிவர்சிட்டியை வந்து அரசுடைமையாக்க வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடைமையாக்க வேண்டும் எப்போ எழுபத்தி எண்பத்தி மூணில் நடந்தது எண்பத்தி மூணில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் போய் ஒரு நாங்கள் அங்கே பூமா கோயில்னு ஒன்று இருக்கும் அது கீழே உட்காந்துனா எல்லாம் ஜெயலலிதா உட்காந்து யார் போய் யாரும் யார் கண்டுக்கு போகிறாங்க போய் எழுப்பினாங்க கோஷத்தை நான் ரிசர்ச் ஸ்காலர் அப்போ பிஹெச்டி நான் தான் போய் ஆரம்பித்தேன் அரசுடைமையாக்கு அரசுடையம் ஆக்கு அண்ணாமலை பிள்ளைகளை அரசுடைய ஆக்குன்னு எல்லா வாஜியாரும் பிஎஸ்சி பண்ணிருக்கீங்க ஒரு அச்சமே இல்லையா போயிட்டு அப்படியே அதுதான் அதுவும் கவர்மெண்ட் ஸ்டர்வெண்ட்டு பிஹெச்டி பண்ணுறேன் அதெல்லாம் போய் பண்ணும்போது அந்த உணர்வு இயற்கையான உணர்வு அது போய் உடனே எல்லா அண்ணாமல்யூனிஸ்டில் இருக்க வாத்தியாரங்களுக்கு என்ன தெரியாத வாஜகாரங்களே அந்த காலத்தில் கிடையாது எண்பத்தி மூணு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து என்கிட்ட அவ்வளோ ஆட்சியாக இருப்பாங்க இன்றைக்கூட ஏஎல் சிதம்பரம்னு சொல்லிட்டு அவர் அந்த அசோசியேஷன் தலைவராக இருந்தார் இன்றைக்கும் பார்த்தாருன்னா ஃபோன் போட்டு உடனே பேசுவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த மாதிரி அப்போ தான் சபாபதி மோகன் சொல்லிட்டு அவர் கெமிஸ்ட்ரி லெக்சரர் அவருக்கு எனக்கு பழக்கம் அப்போ தான் நான் அவருந்தான் ரொம்ப நட்பானது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ரொம்ப பேர் எனக்கு நண்பு நட்பானாங்க அப்போ படித்தவர் தான் நம்ம ரவிக்குமார் ரவிக்குமார் இருக்கார் பாருங்கள் அவரும் அப்போ அண்ணாமலமிஸ்டில் படித்தவர் ஓகே பிஎல் படிச்சுன்னு இருந்தார் நான் பிஹெச்டி பண்ணும்போது அவர் பிஎல் பிடிச்சார் அவரும் இந்த உணர்வுகளோடு இந்த போராட்டத்தெல்லாம் எல்லாம் கலந்துகிற ஆட்கள் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இழுத்து அந்த பிடிச்சது பூரா நான் தான் பிஹெச்டிகாரன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் ஆக்கி யூனிவர்சிட்டியை மூட வச்சது நான் தான் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணது அப்போ அதில் எனக்கு அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃப்லேருந்து நான் டீச்சிங்ல இருந்து எல்லாேருக்கும் நான் கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகிவிட்டேன் அப்போ ஒரு போராட்டக்காரராகவே திகழ்ந்துருக்கிறீங்க உங்களுடைய இளமைய காலத்துலேருந்து உங்களுடைய ப்ரொஃபஸர் காலம் வரைக்கும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஒரு நெகிழ்வான ஒரு தருணம் இருக்குது இப்போ ரொம்ப நம்ம ஓப்பனாகவே பேசணும் அப்படின்னா நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல மாவட்டங்களில் கல்லூரியில் தூங்குனீங்க மிக முக்கியமாக நீங்கள் சொன்னதை போலவே தமிழ் வழியில் கல்லூரிகளில் கொண்டு வந்தது பாடப்பாடுகளை கொண்டு வந்ததே வந்து திமுக ஆட்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தூண்டுச்சு இங்கெல்லாம் வந்து நம்ம கல்லூரியில் கொண்டு வரணும் இங்கெல்லாம் இன்னும் மாணவர்களை நிறைய படிக்கணும் எதுவும் உங்களுக்கு தூண்டுச்சு அதாங்க இதான் சொல்கிறேன் நான் இது நான் முதல்ல நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போய் படித்த உடனே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பிளவு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அதனால் தமிழில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது அந்த அடிப்படையில் தான் கலைஞர் தமிழ் மீடியத்தை கொண்டாந்தார் நானும் வந்து அப்போ கல்லூரியில் பேராசிரியர் விழுப்புரம் இந்த பிஹெச்டி முடித்தான் இல்லைங்களா பிஹெச்டி முடிச்சுட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்லையா ஆர்ப்பாட்டம் நடந்த உடனே அந்த கதை கேட்டுங்க அப்போ அப்போ இந்த விசி என்ன பண்ணிட்டாரு அவர் எழுதிட்டார் கவர்மெண்ட்டுக்கு இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் அனுப்பிச்சேன் பிஹெச்சில் இருந்து அனுப்பிச்சேன் திரு பொன்முடி அவர்கள் அப்படின்னு அவன் எழுதிட்டான் அப்போ பொன்முடி கிடையாது என் பேர் தேவிசீயாமிணி அப்படிலாம் ஓகே ஃபுல்லாக தேவி சீயாமணி அப்புறம் தான் அப்புறம் கூப்பிடுவாங்க பொன்முடி தான் வீட்டிலலாம் கூப்பிட்ற நேம்லாம் பொன்முடி தான் கூப்பிடுவோம் சர்டிஃபிகேட் தேவிசீகாமி தேவி தேவிசியாமணி இந்த மாதிரி அவர் தான் நீங்கள் எஃப்ஐபியில் அனுப்பிச்சிங்க அவர் தான் அந்த காரணம்னு சிட்டி பாபுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் அப்போ விசிஆர் தான் அவன் எழுதிட்டான் கவர்மெண்ட்டுக்கு எழுதனோடனே என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஃப்ஐபியில் ஒரு இடத்த போனாக்கா அந்த ஃபேக்கல்ட்டி போய் ஒன்று புரோகம் முடிஞ்சவுன்னு எந்த காலேஜிலேருந்து எஃப்ஐபி போனாரோ அந்த காலேஜுக்கு தான் கொண்டு வந்து திருப்பி போடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து போடாமல் புதுக்கோட்டைக்கு போட்டுட்டாங்க அங்கே போய் ஒரு ரெண்டு வருஷம் புதுக்கோட்டையிலேருந்து தனியாக இருந்தால் போயிட்டு இந்த ஃபேமிலி அப்போ சிதம்பரம் பிஹெச்டி பண்ணால மூணு வருஷம் அங்கே சிதம்பரத்தில் ஃபேமிலி அங்கேருந்து அப்படியே புதுக்கோட்டை போயிட்டு போய்ட்டு வந்து நான் கொஞ்சம் அப்படியே பண்ணிவிட்டு புதுக்கோட்டையில் இருந்தேன் புதுக்கோட்டையில் இருக்கும்போது தான் மறுபடியும் அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி திண்டிவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன் திண்டிவனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் விழுப்புரத்துக்கு போனேன் ஆக நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு காலேஜி சர்வீஸில் பார்த்துட்டேன் கும்பகோணத்தில் ஆரம்பித்து கும்பகோணத்துக்கு அப்புறம் விழுப்புரம் குடியாத்தம் குடியாத்தன் காலேஜில் இருந்தேன் நான் அதாவது விழுப்புரத்துலேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி எழுத நான் பாருங்க அப்போ என்ன குடியாத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் குடியாத்தத்துலேருந்து மறுபடியும் விழுப்புரம் வந்தேன் விழுப்புரத்துலேருந்து மறுபடியும் பிஹெச்டி போனேன் பிஹெச்டி போன உடனே மறுபடியும் வந்து புதுக்கோட்டை போனேன் புதுக்கோட்டையிலேருந்து பழையபடி திண்டிவனத்துக்கு வந்தேன் திண்டிவனத்துலேருந்து பழையபடி விழுப்புரம் சுத்து எடுத்து சுற்றி பார்த்துட்டு எல்லா மாணவருடைய பழகிற வாய்ப்பு அந்த அந்த பகுதி மக்களோடு பழகிற வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைச்சிது அந்த அடிப்படையிலேயும் நிறைய பண்ணி ஸோ மாணவரோடு நெருங்கி பழகினதன் காரணமாக தான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குது அதான் நான் எல்லா விஷயங்கள் பண்ணணும் அப்படி அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதான் நானே உணர்ந்தேன் அதனால் தமிழ் மீடியம் கொண்டாடும் போது கலைஞர் தமிழ் மீடியம் கொண்டு வந்தார் தமிழ் மீடியத்தில் அப்போல்லாம் என்ன நம்மகிட்ட ஒரு இமேஜ் நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேர் உண்மையை புரிஞ்சிக்காமல் இங் இங்கிலீஷ் படித்தா உடனே வேலை கிடச்சிரும் இப்போ இன்னும் இன்னும் பேசுகிறான்ல ஹிந்தி படித்தா வேலை கிடைச்சோம் ஹிந்தி படித்தவன் பூரா எங்கள் வீட்டில் வாட்ச் ஆகுறான் இன்னும் பாதி பேர் அங்கே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் அவனுக்கே வேலை கிடைக்கல ஆனால் இப்போ நம்பாலே என்ன சொல்கிறான் கொஞ்சம் பேர் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் அப்படி சொன்னவெல்லாம் அந்த காலத்தில் உண்டு அப்படி இருந்த காலத்தில் தமிழை படிக்க வைக்கணும்னு எவ்வளோ ஆர்வம் என் தலைவர் கலைஞர் இருந்தது பாருங்கள் தமிழ் வழி படிக்கிற மாணவர்களுக்கு மாதத்துக்கு ஐம்பது ஐம்பது ரூபா ஸ்டைஃபண்டு கொடுத்தார் தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் தமிழ் மீடிய வழி படிக்கிற மாணவர்களுக்கு இதில் என்ன பண்ணுவான் இந்த ஐம்பது ரூபாயே தமிழ் வழி சேர்ந்துருவான் இங்கிலீஷ் மீடியம் இது கிடைக்காதவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேருவான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்துட்டு இங்கிலீஷில் படித்து அவனுக்கு படிப்பு பரிசு எழுதுறது இங்கிலீஷில் வராது தமிழில் அதுக்கும் கலைஞர் ஒரு வழிவகுத்து ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்களுக்கும் தமிழில் தேர்வு எழுதலாம் தேர்வு எழுத ஒரு வாய்ப்பு தமிழ் தமிழில் தேர்வு எழுத அவன் தான் அவன் பேர் தான் இங்கிலீஷ் மீடியம் நான் நடந்தேன்னா நான் அதெல்லாம் எனக்கு அனுப்புவோம் ஏன்னால் காலேஜ் வாஜியராக இருந்ததுனால் இங்கிலீஷ் மீடியம் போவோம் நாங்கள் நாங்களாம் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியத்தை படித்தோம்னா பியூசி படிக்கும்போதெல்லாம் ஒரு வார்த்தை தமிழில் சொல்ல மாட்டான் வாத்தியார் என்ன கெமிஸ்ட்ரியில் தான் சொன்னோம்னா ஹெச்டூ வாட்டர் அப்படின்னு சொன்னால் ஹெச் டுஓ தண்ணிப்பா அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டான் ஹெச்டூ வாட்டர் தான் என்ன சார் அது அப்படி எப்படின்னா அதை கூட சொல்ல மாட்டான் டூ டூ மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எல்லாமே ஆங்கிலம் ஆங்கிலத்தை தவிர வாயில் வேறு வார்த்தையே வராது அப்போ நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவனே சார் தமிழ் தமிழை சொல்லுங்கள் சார் தமிழை நடத்துங்க சார் சொல்லுவோம் அங்கேயும் நைன்டி பர்சன்ட் தமிழில் தான் படிப்பாங்க தமிழை தான் பற்றி எழுதுவாங்க அந்த அளவுக்கு தமிழை உயர்வாக கருதி அதை பா கல்லூரிகளிலேயும் உயர்கல்வியிலேயும் படிக்க வேண்டும் என்று உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது நான் எந்த நொடியில் வந்து நீ வந்து நீ வாப்பா நீ வந்து அமைச்சர் ஆகுப்பா நீ அப்படின்னு கலைஞர் ஐயா உங்களை அழைச்சி பேசினா தருணத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமா இல்லை குறிப்பாக அதான் சொன்னேங்களே நான் வந்து திமுகலேருந்து அப்போ இருந்தே வாசிலாக இருக்கும் போதுலேருந்து அந்த உணர்வுகளோடு வளர்ந்தவன் நான் வந்து என்ன பண்ணேன் எழுபத்தி ஒன்றில் எம்ஏ முடிச்சுட்டு எழுபத்தி ரெண்டில் காலேஜ் வேலைக்கு போனேன் எழுபத்தி ஏழு எலெக்ஷனில் சீட்டு கேட்டேன் ஓகே அப்புறம் எண்பதில் எலெக்ஷன் வந்து எண்பதுலேயும் கேட்டேன் எண்பத்தி அஞ்சில் கேட்டேன் அதுலேயும் கிடைக்கல இதெல்லாம் வந்து திருக்கோயிலூர் தொகுதி திருநாவலூர் தொகுதின்னு அங்கே கேட்டிருந்தேன் வருஷம் வருஷம் கேட்பேன் தொகுதி கேட்பேன் போய் கேட்டு வந்துட வேண்டியது என்ட்ரி கூடுவாங்க போயிட்டு வருவேன் அதே மாதிரி தான் எண்பத்தி ஒன்பதில் நான் வந்து திருக்கோயிலூர் தொகுதி திருநாவூர் தொகுதின்னு பேர் அப்போ திருநாவலூர் தொகுதி சீட்டு கேட்டுருந்தேன் ஓகே எண்பத்தி ஒன்பதில் அப்போ விழுப்புரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் முக்கியமான ஆளுங்க கேட்டுருந்தாங்க அந்த ரெண்டு மூணு பேருக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தது சரியா அந்த மாதிரி இருந்த நேரத்தில் அப்போ மாவட்ட செயலாளர் இருந்தவர் செஞ்சு ராமச்சந்திரன் அவர் நான் படிக்கிற காலத்திலேருந்து நான் அணி அமைப்பாளர் இருக்கும்போது அவர் மாநில மாணவர் அணி இதாக இருக்கிறவர் அவர் செஞ்சு ராமச்சந்திரன் சீனியர் சீனியர் எனக்கு தெரியும் அவர் அவரும் இருந்தார் அதே மாதிரி எனக்கு முரசொலி செல்வான்னா இருக்கார் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அவர் நான் திமுக செயலாளர் எழுபத்தி ஒன்றில் இருந்தேன்னு சொன்னால்ல எழுபத்தி ஒன்றில் எங்கள் சைதாபேட்டிக்கு எலெக்ஷன் வந்தான்ல அப்போ எங்களுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக கேர் எடுத்துக்கிட்டு எங்களை கல்யாண மண்டபத்தில் சைதாப்பேட்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் இப்பயும் கலைஞருக்க கல்யாண மண்டபம்னு அந்த மண்டபத்தில் எங்களுக்கு தங்க வச்சு எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தவர் அண்ணன் முரசொலி செல்வம் செல்வம் தான் அன்னையிலேருந்து எனக்கு அவர் தெரியும் எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் போவேன் எந்த உதவியாக இருந்தாலும் எங்கள் அந்த காலத்தில் அவர் ஆட்சி இருக்கும்போது சரி எப்பயும் சரி இப்பயும் அவர் தான் எனக்கு என்றைக்கும் உதவியாக இருப்பவர் முரசொலி செல்வ தான் நான் வந்து மறுபடியும் திருநாவலூர் சீட்டு கேட்டுருக்கும்போது விழுப்புரத்தில் மூணு பேருக்கு இடையில் பிரச்சனை வரும்போது யார் கொடுக்குறதுன்னு கூட்டு தலைவர் பேசுகிறார் எல்லாரையும் செஞ்சு எல்லாம் பேசும்போது நம்ம செஞ்சு வேற ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணார் அவர் கிடைக்கலன்னொடனே அவர் அவர் கிடைக்க கிடைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினச்சாரு கிடைக்கணும்னு ஒருத்தர் நினச்சாரு ரெண்டு பேருக்குமே இல்லை அந்த கிடைக்கக்கூடாதுங்கன்னு நினச்சாலும் கிடைச்சிரும்போல் அந்த அது அதனால் வேற யாருனா ஒருத்தன் வந்தால் பரவாயில்லன்னு அவர் நினச்சார் அதெல்லாம் நினைப்புகள்லாம் எனக்கு ஒரு உத உத சாதகமாக செல்வண்ணும் ஒரு எனக்கு ஒரு இதாக இருந்ததுனால நேராக போனவுடனே எண்பத்தி ஒம்பதுல என்ன நீ திருநாவூர் கேட்ட விழுப்புரத்தில் தான் நான் இப்போ ப்ரொஃபஸராக விழுப்புரத்தில் தான் ஆமாம் ஆமாம் விழுப்புரத்தில் நெல்ட்டாங்க சரின்னு விழுப்புரம் இதில் எனக்கு சீட்டு கிடச்சி ஆ சீட்டு கிடச்ச தட்டணத்தை சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவர் எப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஒம்பதில் அது ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் எண்பத்தி ஒம்பதில் எனக்கு நாளைக்கு வந்து முத நாள் வந்து இங்கே பார்க்குறோம் அறிவாலயத்தில் எல்லாம் பார்த்துட்டு போன உடனே மறுநாள் வந்து நீ வந்து பாரியா காலையில் அப்படின்ட்டார் இஎஸ் இருக்குன்னு வந்து பாரியா இஎஸ்னா அப்போ அவர் திமுகவில் கொஞ்சம் லீடிங் விழுப்புரத்தில் சாமி கண் நாட்டார் அவர் ஹிட்னும் ஓயானார் நான் மறுநாள் அவர் இட்டுனு வந்து பார்த்தேன் அவர் பார்த்த உடனே என்ன ஏன் பொன்முடி கொடுக்கலாமா தேவிசாமனை கொடுக்கலாமா அப்படின்னார் ஐயோ அவர் நல்ல அவர் அவரு எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணாமலை நியூஸிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் விங்களா இருக்கும்போது பழக்கமானார் அவர் என்ன பண்ணார் ஐயோ மற்றவங்களாம் கொடுக்குறதோட அவர் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவர் எனக்காக ரொம்ப பண்ணிட்டு போயிட்டார் பரிந்துரை பண்ண உடனே என்ன அன்றைக்கி தான் இன்டர்வியூ நடக்குது மேலே ஓகே அறிவாலயத்துக்கு மேலே நடக்குது அப்போல்லாம் வைக்கோலாம் அதில் மெம்பர் நம்மலாம் வச்சு எல்லாரையும் கூட்டி இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன கூப்பிடுவாங்க கூப்பிடுவான்னு பார்க்குறோம் கூப்பிடல எங்கள் வீட்டில் மொதல் நாள் என்ன பண்ணாங்கன்னா நான் வீட்டில் போய் எங்கள் துணைமையார் எங்கள் அம்மா அப்போலாம் இருக்கும்போது இது மாதிரி தலைவர் நாளைக்கு வர சொல்லியிருக்காரு எனக்கு விழுப்புரம் சீட்டு கொடுக்குறேன்ட்டாங்க அண்ணே கிடச்சிடும் அப்படிங்கிறேன் ஏய் உனக்கு வேறு வேலை கிடையாதுடா இவ்வளோ சம்பளத்தை இதுக்கு ரிஸ்க் எடுத்து போகிற அப்படின்னு சொல்லி வீடு திட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரே வேகம் அவங்களுக்குலாம் இந்த தலைவர் சொல்லிட்டார் நான் இன்னும் அவர் மீச்சு மீன் மாட்டேன் சீட் நிற்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் வந்துட்டோன்னே அவர் கூட்டு மத்தியானமே அனௌன்ஸ் பண்ணிட்டார் போய் ரிசன் மீடியா நீ தான் கேண்டிடேட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் அனௌன்ஸ் பண்ணி தான் எம்எல்ஏ உடனே ஜெயித்தோம் ஜெயிச்சு வந்த பிறகு இந்த மந்திரி ஆகிறதுக்காக அப்போல்லாம் மாரண்ணங்கிட்ட போய் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க செல்வண்ணங்கிட்ட சொல்லுவாங்க தலைவர்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் செஞ்சி ராமச்சந்திரன் தான் அப்போ எம்எல்ஏ ஓகே நான் அவர் தானே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர் எனக்கு ரொம்ப வேண்டி ஒரு நான் இந்த இஎஸ்னு சொன்ன என்ன தானே நான் இஎஸ்ஸு அழகுவேல்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் நாங்கள் எல்லாம் போய் மாரண்ணனை பார்த்து மாரண்ணங்கிட்ட ஆனால் செஞ்சியாக இருக்க முடியாது என்ன மந்திரி ஆகிட்டு இருந்தேன் யார் நான் ஒரு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அவரை மந்திரி ஆகிடுங்கண்ணே எப்படினு ஓ எத்தனை பண்ணியிருக்கே போகிறது ஆர்கட்டார் ஒரு சேலம் வீரபாண்டியார் ஒன்று துரமுருகம் ஒன்று எத்தனை பேர் போட முடியும் அதை ரெண்டு பேர் போட்டாச்சியே அவரை பார்த்துக்கலாம் போயான்டர் நான் வெளியில் வந்து செஞ்சார்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாருண்ணே கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல நீ வந்து வேறு மூளை ஏதாவது சோர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுனேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு இது ஈவினிங் நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு ஓகே நீங்கள் போய் கொஞ்சம் செல்வத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னார் எனக்கு செல்வம் ஓணுன்னு அவருக்கு தெரியும் நான் செல்வம் அண்ணன் கிட்ட போய் சொன்னேன் அவர்கிட்ட அந்த மாதிரிண்ணா அவர் செஞ்சார் கிட்டே சொல்ல சொல்கிறாருன்னா கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்கிறேன் சொன்ன உடனே அவரு என்ன கேட்ட தெரியுமா உனக்கு ஒன்று வேறு எதிர்ப்பு உனக்கு ஒன்றும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதா அப்படின்னு ஐயோ நமக்கு இதுவே பெரிய விஷயம் தான் வணக்கம் அண்ணா நமக்கு எம்எல்ஏதே போதும் நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நைட்டே கிளம்பி மரண போய் ஊரில் என் தொகுதியில் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மந்திரி ஆகணுத்து போனதெல்லாமே தெரியாது அன்னைக்கு மதியான நியூஸில் நியூஸில் வரும்போது அப்போ தான் அமைச்சர்னு சொல்லி நியூஸு கேட்டு நியூஸில் கூட நாங்கள் நியூஸ் உக்காந்துன்னு கேட்கல நான் அப்போல்லாம் நன்றி சொல்லுங்கிறேன் ஒரு ஒன்றிய செயலாளர் உள்ள சாப்பிட்னுக்குறோம் நியூஸ் ஓடுது அதை கூட கேட்கல நாங்கள் கேட்டுட்டு நீ சொல்லிவிட்டு நன்றி சொல்லினே வந்துன்னே இருக்கிறோம் எதிரில் இந்த எனக்கு சீட்டை எடுத்து கேட்டார் ஒருத்தர் பழனியப்பன்னு சொல்லி அவர் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க வந்து சார் நீங்கள் தான் மந்திரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அப்போ தான் உங்களுக்கே தெரியுது நீங்கள் மந்திரியான ஆமாம் ஆ ஆ இந்த மறுநாள் தான் தெரியும் அப்போ தான் சரி தெரியும் அதன் பிறகு நிறைய பேர் சந்திச்சு கலைஞ்சிட்ட போய் சொன்னீங்க பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க இன்னொரு இறுதியான ஒரு செக்மெண்ட் வந்துருக்கும் அதாவது பர்சனல் பக்கங்கள்னு பேர் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணும் அடிக்கடி நீங்கள் வந்து முணுமுணுக்கக்கூடிய பாடல் ஏதாச்சும் நீங்கள் எங்களுக்காக சொல்லணும் பாடலா ஆமாம் அடிக்கடி இந்த பாட்டை நான் சும்மாவே பாடிக்கிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு எனக்கு மாதிரி ஒன்று எனக்கு வந்து பாடுறதுக்குலாம் ஏதுங்க நேரம் எங்களுக்கு ஏன்னா எப்பயாச்சும் நீங்கள் சும்மா இருக்கும்போது இந்த பாட்டு நம்ம ஒரு நாள் முன்னே கேட்டிருக்கோம்ல அப்படி தானேச்சும் ஞாபகம் இருக்கும்ல அந்த மாதிரி பாட்டு பண்ண தலைவரை பற்றி பாடல்கள் தான் நிறைய பேர் பாடுவாங்கள்ல அண்ணாவை பற்றி கலைஞரை பற்றி அந்த மாதிரி கழக பாடல்கள் கேட்டு தான் இருக்கும் தவிர திரைப்பட பாடலாம் அதிகம் அந்த மாதிரி எதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச உணவு வகை எது சார் எனக்கு பிடிச்ச ஆமாம் பொதுவாக தான் வழக்கமாக சாப்பிட்றது தான் இட்லி எனக்கு என்பி பிடிக்கும் ம் அதே என்பியில் அசைவத்தில் எதுவும் ரொம்ப பிடிச்ச உணவு ரொம்ப சிக்கன் பிடி சாப்பிடுவேன் அது அதில் ஒன்றும் பிடிச்சி பிடிக்காதுன்னு கிடையாது சிக்கன் மட்டன் மீன் எது கிடையாதோ டெய்லி ஒன்று சாப்பிட்டு தான் இருப்பேன் அது சாப்பிடுவேன் நிறைய அதே போல் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அலமரையில் பல பல புத்தகங்கள் வச்சுருந்தீங்க அந்த பல புத்தகங்கள் வந்து ஒரு சில புத்தகங்களை தான் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருந்தோம் இந்த புத்தகங்களில் உங்களுக்கு ரொம்ப மனத்துக்குன்னு மனதுக்கு நெருங்கிய புத்தகம் இது சொல்ல முடியுமா நீங்கள் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி இருக்கு பாருங்க அதுதான் மெயின் நிறைய பிடிச்சது அது அதே மாதிரி அதுக்கு முதல்ல நானே ஒரு பிஹெச்டி திசிசி ஆரம்பிக்கிறேன் த டிரவிடிய மூமெண்ட் இன் இண்டியா அண்ட் பிளாக் மூமெண்ட் இன் டிஎஸ்சி இது வந்து ஒரு பெரிய விஷயம் அது பாஸ்கர் சார் தான் சஜஸ்ட் பண்ணார் அவர் அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணுறது அதனால் சொன்னார் அது ரெண்டுக்கும் படி பண்ண முடியும் ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்போட நான் சொன்னேன் ஏன் சார் இது வேறு இது ஜாதி ரீதியானது கலர் ரீதியானது சார் எதுவாக இருந்தான்னா பேசிக்காக ஒன்று சோசியாலஜியில் இருக்கும் அது ஒரு அடிப்படை சமையல் தான் ஒரு சமூக நீதி இயக்கமே உருவாகும் சமூக இயக்கங்கள் அந்த அடிப்படையில் ரெண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அவங்க வந்து கருப்பர்கள்லாம் அவங்க வந்து தேவைப்படாத வேணா நினச்சாங்க இங்கே அந்த மாதிரி நிறத்தின் அடிப்படையில் கிடையாது ஆனால் ஜாதியின் அடிப்படையில் எல்லாம் தா தாழ்த்தப்பட்டவர்கள் அடிப்படை மக்கள் நினச்சாங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் பேர் ஓகே அந்த ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் ஏலியனேஷன் இதெல்லாம் என் தீசிஸில் வரும் இதெல்லாம் எழுதி சோஷியாலஜியில் படி அந்த மாதிரி அந்த பேசிஸில் ஒரு புதுசாக ஒரு தியரிட்டிக்கலாக ஒன்று பண்ண அப்படின்னாரு நான் பண்ண தீசிஸ் வந்து தியர்டிக்கல் தான் ஹிஸ்டாரிக்கலாக இருக்காது ஹிஸ்டாரிக்கலாம் இந்த வருஷம் இது நடந்தது அந்த வருஷம் சொல்கிறது மாதிரி இருக்கும் இது தியரட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக இருக்க மாதிரி தீசிஸ் நீங்கள் பார்த்து இன்னுமே மறக்க முடியாத ஒரு திரைப்படம் ஏதாச்சும் இருக்கா இன்னும் குடும்பத்தோட குடும்பத்தோடு நீங்கள் போயிருக்கலாம் அல்லது மனைவியோடு போயிருக்கலாம் அந்த மாதிரி இந்த படத்தை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு பசுமையான நினைவுகள் தாங்க பராசக்தி தான் பராசக்தி தான் அது சின்ன வயசுலேயே வேலூரில் பார்த்தேன் நான் அந்த படம் ஏற்கனவே நீங்கள் உணர்வு உள்ள நான் பேர் கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக பார்த்துருக்கேன் ஹை ஸ்கூலில் படிக்கும் போது வேலூரில் பராசக்தி படம் வந்தது அந்த பராசக்தி படத்தை வேலூரில் பார்த்தேன் கா கா நான் பாட்டெலாம் மறக்க முடியாத ஒரு பாடலோடு உங்களுக்கு அது வசனம் தானே ரொம்ப பிடிக்கும் பராசக்தி வசம் இறுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவனு நினைக்கிறேன் அதே போல் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை அப்படின்னு யாரை சொல்ல விரும்புறீங்களா இவங்கள ரொம்ப நான் திமுகவில் இருக்கிறவரில் எனக்கு பெரிய நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் எம்ஜிஆருடைய ரசிகராக தான் இருந்தேன் அவர் போன பிறகு எனக்கு ஒன்று சினிமா நடிகர் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் கட்சி விட்டு போனதோடு அதோட சரி சினிமா ஃபீல்டில் எனக்கு ஒன்றும் பிடிச்ச நடிகர் நடிகை எல்லாம் எதுவும் கிடையாது அது மாதிரி எதுவும் இல்லை திமுகவில் இருக்கிறவரில் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகரோடய ரசிகராக இருந்தேன் சமீபத்தில் வந்து இப்போது பல அரசியல் தலைவர்கள்லாம் எழுந்திருக்கிறாங்க பல பேர் புதுசு புதுசாக கட்சிகளாக ஆரம்பிக்கிறாங்க இதனால் நீங்கள் பல வருடங்களாக கட்சி அரசில் இருந்துக்கிட்டு வர நபர் அப்படின்னும்போது போது உங்களுக்கு இணையாகவே மாற்று கட்சியில் இருந்தாலுமே அவர் எனக்கு வந்து அணுக்கமான ஒரு நண்பர் தான் கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அணுக்கமான நண்பர் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்ல விரும்புறீங்க அதான் சொன்னேன்னா சேர்த்துட்டார் அவர் தான் நடராஜன் சசிகலா நடராஜன் அவர்கள் தான் சசிகலா நடராஜன் அவர் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார் அவர் இருந்தவர் தானே திமுக செயலாளர் இருந்தவர் அவர் அவர் வந்து பிஆர்ஓ போதுலேருந்து எனக்கு தெரியும் கடலூரில் தான் பிஆர்ஓவாக இருந்தார் நான் அப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமானவர் அந்த அளவுக்கு கொஞ்சம் பழக்கமாக நல்ல நான் நண்பர் தான் நண்பர் பல விஷயங்கள் பகிர்ந்துருக்குறீங்க அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்து மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுடைய ரொம்ப ஒரு கட்டான நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த பணிகளை இயங்கிகிட்ருக்கும் இருக்கும்போது தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் எங்களுக்காக உங்களுடைய பசங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்களுடைய தலைவருடன் ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடைய வருகையையும் கருத்தனையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு தலைவருடன் ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்